அனைவருக்கும் வணக்கம். நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, ஆர்ஜின் அண்ட் எவல்யூஷன் ஆஃப் மேன், மனிதனுடைய தோற்றமும் பரிணாம வளர்ச்சியும் அப்படிங்கிறதான். மனிதன் அப்படிங்கிறவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 14 மில்லியன் வருஷத்திற்கு முன்னாடி தான் இந்த உலகத்திற்கே வந்திருக்கான் அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு புதிய விஷயமாக இருக்காது. ஏற்கனவே 10th ஸ்டாண்டர்டில் நீங்கள் வந்து படிச்சுருந்துருப்பீங்க. ஆனால் இந்த மனிதன்கள் வந்து ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் என்னென்ன ஸ்டேஜஸ் எல்லாம் தனித்தனியாக கடந்து வந்திருக்கிறான், அதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு பேர் வந்து நாம் கொடுத்துருக்குறோம். அந்த பெயர்கள் கொண்ட விலங்குகள் அல்லது மனிதர்கள் மாதிரியான உயிரினங்கள் வந்து பார்த்திங்கன்னா, அதுக்கு தனித்தனியாக பெயர்கள் கொடுத்து அது என்னென்ன வருடங்களில் அது வந்து பரிணமித்திருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு உண்டான இன்ட்ரொடக்ஷன் தான் பார்க்க போகிறோம். அது போக ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் தனித்தனியாக நம்ம வீடியோ போடுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறோம். சரியா? இப்போ இந்த ஹியூமன் பீயிங்ஸ் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எங்கேருந்து வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இதுதான் அந்த எவல்யூஷனரி சீக்வன்ஸு. நல்லா மனப்படம் பண்ணிக்கிடணும். சரியா? ஃபஸ்ட்டு வந்து ட்ரையோப்திகஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பீஷீஸ், அந்த ஸ்பீஷீஸ் தான் வந்து இட் இஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் ஹியூமன் பீயிங். ரைட்டா? இப்போ இருக்கக்கூடிய ஹியூமன் பீயிங்க்கு பேர் என்னது? ஹோமோ சேபியன்ஸ். இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த ஹோமோ சேபியன்ஸ் எங்கேருந்து ஃபார்ம் ஆகிருந்துருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரையோபதிகஸ். இந்த ட்ரையோபதிகஸ்க்கு முன்னாடி வந்து என்னென்னலாம் இருக்குது அப்படின்றது வந்து ஆரிஜின் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு டார்வின் வந்து சொல்லியிருப்பாப்பில். அந்த இடத்துல குரங்கு அது இதுன்னு நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருப்போம். அதுக்கு தனியாக வந்து நிறைய வீடியோஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல ட்ரையோபதிகஸ் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் ஹியூமன் எவல்யூஷன். இதில் இருந்து ராமபெத்திகஸ், சிவபெத்திகஸ் அப்படிங்கிறது ஃபார்மாச்சி, அதுக்கப்புறம் ஆஸ்ட்ரலோபெத்திகஸ் ஃபார்மாச்சி, ஹோமோ ஹேபிலிஸ் ஃபார்மாச்சி, ஹோமோ எரெக்டஸ் அண்ட் ஹோமோ எர்காஸ்டர் வந்து ஃபார்மாச்சி, நியாண்டர்தால் ஃபார்மாச்சி, குரோமேக்னன் ஃபார்மாச்சி, கடைசியாக நாம் இப்போ ஃபார்ம் ஆகியிருக்கோம், ஹோமோ சேபியன்ஸ் ஆக ஃபார்ம் ஆகியிருக்கிறோம். இப்போ இது ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனி வீடியோக்கள் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். எதுக்காக அப்படி பிளான் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு உண்டான கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே தனித்தனியாக நாம் சொல்லி நடத்தணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும். இதை ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்னாக்க இந்த வீடியோ கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரத்தை தாண்டிடும். அந்த அளவுக்குலாம் நமக்கு பொறுமை இருக்குமா அப்படிங்கிறது தெரியாது. ஒரு வீடியோ ஆரம்பித்தோன்னா 5 நிமிஷத்தில் முடித்து அதுக்கு டக்குன்னு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னாக்க இன்னும் நல்லாயிருக்கும் இல்லையா? அதுக்காக தான் வீடியோவினுடைய சைஸை சுருக்கிறதுக்காக தான் தனித்தனியாக வீடியோக்கள் வந்து நம்ம போட்டுட்ருக்குறோம். ஸோ மேமல்ஸ், ஹியூமன் பீயிங் அப்படிங்கிறது வந்து ஒரு மேமல் இல்லையா? பாலூட்டிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? குட்டி போட்டு பாலூட்டும் உயிரினங்கள், அந்த வகையை சேர்ந்தது தான் ஹியூமன் பீயிங்ஸ். இந்த மேமல்ஸ் வந்து இந்த உலகத்திற்கு எந்த வருடம் வந்தது அப்படின்னா, 210 மில்லியன் இயருக்கு முன்னாடி வந்திருக்கு. இதில் ஜுராசிக் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. 210 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி ஜுராசிக் பீரியடுக்கு தனியாக ஒரு வீடியோ இருக்குது, ஜுராசிக் பீரியட் தமிழ் அப்படின்னு கொடுத்து பாடுங்க. அதுலேயும் நாம் வந்து இந்த டைம்லைன் டோட்டலாக வந்து எவல்யூஷனரி டைம்லைனில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஒவ்வொரு பீரியடுக்கும் ஒவ்வொரு எராவுக்கும் தனித்தனியாக நம்ம வீடியோ போட்டிருக்கிறோம். ரொம்ப தெளிவாக அதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை நீங்கள் பார்த்துட்டு இங்கே வந்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஸோ ஜுராசிக் பீரியடில் அப்படின்னா 210 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி யார் ஃபார்ம் ஆயிருக்கா? மேமல்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு, பாலூட்டிகள் வந்து ஃபார்ம் ஆயிருக்குது. நெக்ஸ்ட்டு ஹோமினிட் எவல்யூஷன் இன் ஏஷியா அண்ட் ஆஃப்ரிக்கா. இந்த ஹோமினிட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் பீயிங்ஸினுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இதுக்கு முன்னாடி ட்ரையோபதிகஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம்ல, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஹோமினிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஹோமினிட் அப்படிங்கிறது வந்து எங்கே ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஏசியாலையும் ஆஃப்ரிக்காலையும் ஃபார்ம் ஆச்சு. இந்த ஹோமினிட்லேருந்து தான் ட்ரையோபதிகஸ் ஃபார்ம் ஆனதாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ரைட்டா? ஹோமினிட் ப்ரூவ் தட் ஹியூமன்ஸ் ஆர் சுப்பீரியர், சுப்பீரியர் ஆக்சுவலி ஸ்பெல்லிங் தப்பு, கொஞ்சம் பார்த்துக்கோங்க, பை டூல்ஸ் அண்ட் கல்ச்சர். மற்ற மிருகத்திற்கும் ஹியூமன் பீயிங்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஹியூமன் பீயிங்ஸ் பொறுத்தவரையில் டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்குன்னு சில மெத்தடாலஜிஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த ரெண்டு விஷயங்களுமே வந்து வேறு விலங்கினங்களுக்கும் ஹியூமன் பீயிங்ஸுக்கும் வந்து மாற்றாக கருதப்படுகிறது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஹியூமன் பீயிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இயற்கையிலேயே ஹியூமன் பீயிங்ஸுக்கு வந்து எந்த ஒரு பாதுகாப்புக்கான ஒரு உறுப்பு இருக்கா அப்படின்னாக்கா இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு கழுகு இருக்குது அப்படின்னாக்கா அந்த கழுகுக்கு வந்து நல்ல கூர்மையான பார்வை இருக்குது, உயரமாக பறக்கக்கூடிய ஒரு திறன் இருக்குது. இப்படி ஒவ்வொரு ஆர்கானிசம், ஒரு ஒரு சிறுத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா லெப்பர்ட் அப்படிம்பாங்கள்ல,
வேகமாக ஓடக்கூடிய ஒரு திறன் இருக்குது. மணிக்கு 120 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுமாம். அந்த அளவுக்கு வேகத்தில் ஓடக்கூடிய ஒரு திறன் இருக்குது. இப்படி ஒவ்வொரு விலங்குக்கும் சின்ன பூச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அதுக்கு கடிக்கும் திறன் இருக்கிறது, அதில் விஷம் இருக்கக்கூடிய ஒரு பொருள் இருக்குது. இந்த மாதிரியாக சின்ன சின்ன அடாப்டேஷன்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள். ஆனால் ஹியூமன் பீயிங் பார்த்திங்கன்னா ஹீஸ் இல் எக்யூப்டு. அவங்ககிட்ட ஒரு உறுப்பும் கிடையாது. பாதுகாப்புக்குன்னு ஏதாவது உறுப்பு இருக்கானா? இல்லை. ஆனால் நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்குது. அது எல்லா வெர்டிபிரேட்ஸுக்கும் இருக்குது, ரைட்டுங்களா? வெர்டிபிரேட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, முதுகெலும்புள்ளவைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, எல்லாத்துலேயுமே வந்து ஆன்டிபாடி ப்ரொடக்ஷன் அதுக்கெல்லாம் இருக்குது. பட் அதை வந்து நம்ம பாதுகாப்பு கருவியாக நம்ம வந்து கருத முடியாது. அதுக்காக தான் ஹியூமன் பீயிங் என்ன பண்ணுறான், அந்த இடத்துல டூல்ஸை கண்டுபிடிக்கிறான். கல் எடுத்து செதுக்கி பாதுகாப்புக்கு தன்னோட கையகத்தையே வைத்துக்கொள்கிறான். அதுக்கப்புறம் திரும்ப ஏதாவது விலங்கு வரும்போது அதை வச்சு அதை தாக்கிக்கிறான். அதுக்கப்புறம் அவனுக்குன்னு சில கலாச்சார இப்போ விஷயங்கள் இருக்கிறது. கலாச்சார விஷயங்கள் என்னது, அந்த காலத்திலேருந்து ஒரு ஃபார்முலா, ஹி இஸ் ஃப்ரேமிங் சம் ஃபார்முலா, ரைட்டா? இது மனுஷன்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா. மற்ற விலங்குகளுக்கு இல்லாத ஒரு ஸ்பெஷல் நேச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீ இஸ் ஹேவிங் ஹிஸ் ஓன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். சரியா? அவனுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சுருப்பான். அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் இருப்போம். அப்படி இருந்தோம் அப்படின்னா தான் நாம் வந்து மனிதர்களாக நாம் இருக்க முடியும். இல்லை அப்படின்னாக்கா அதில் வந்து நிறைய டீவியேஷன் இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்கள் சைக்காலஜிக்கு போயிடும் அந்த டாபிக், சரிங்களா? ஸோ அதனால் கல்ச்சர் அண்ட் டூல்ஸ், இந்த ரெண்டு விஷயங்களும் மனிதர்களுக்கு மட்டுமே உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த விஷயம் ஹோமினிட்ஸ் வந்து அந்த காலத்திலேயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது இந்த வீடியோவில் நாம் என்ன பார்த்துருக்குறோம் அப்படின்னாக்க, ஒரு இன்ட்ரொடக்ஷன் பார்த்துருக்குறோம். ஹியூமன் எவல்யூஷனில் வந்து என்னென்ன ஆர்கானிசம்லேருந்து என்னென்ன ஆர்கானிசம் கடைசியாக ஹோமோசேபியன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாம் பார்த்துருக்குறோம். அதை வந்து தனித்தனியாக ஒவ்வொரு வீடியோக்களாக நாம் அடுத்தடுத்த வீடியோக்களில் நாம் சந்திக்கலாம். மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பலருக்கு சேவை செஞ்ச நீயும் ஒரு ஹீரோடா, ஒரு கைப்பிடி சோறானாலும் ஷேர் செஞ்சு பாருடா.